வணக்கம் மக்களே, வில்லேஜ் ஃபிஷிங் ஹண்டிங் எபிசோடில் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போயிட்டு நாங்கள் மீன் வேறு லெவலில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அதுவும் சாதாரண தண்ணி இல்லைங்க, ஓடுற தண்ணியில் மீன் எப்படி பிடிச்சிருக்கோம், நாட்டு மீனில் என்னென்ன மீன்லாம் எங்களுக்கு கிடச்சிது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஏரியா தாங்க ஆந்திரா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நகரின்ற கிராமம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் அம்மப்பள்ளி டேம், பள்ளிப்பட்டு அப்படின்ற இடத்துல டேம் அமைஞ்சிருக்கு. ஓடுற தண்ணியில் ரிவர் ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆற்றுல வந்து நிறைய தண்ணி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தார். சரின்னு கிளம்பி போய் நாமளும் செமையான மீன்களை கொத்து கொத்தாக பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆற்றுல செம ஃபோர்ஸாக தண்ணி போயிட்டு இருந்தது. இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற புழல்லையும் வந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய நாட்டு மீன் வெரைட்டிஸ்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச மீன் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன். மறக்காமல் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நேச்சுரலான இடத்தெல்லாம் காமிச்சிருக்கோம், செம்மையாக இருந்ததுங்க அந்த இடம். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் டூரிசம் பண்ணுறதுக்கும் இந்த இடம் வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கோம், மீன் பிடிக்கிறதும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த லொக்கேஷனும் காமிச்சிருக்கேன். வீடியோவில் வந்து நிறைய அழகான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது, ஸோ ஃபுல்லாக பாருங்கள். டேமோட அந்த வடிகால் பகுதியில் நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சில நிறைய கெண்டை மீனுங்க, கெளுத்தி மீன்லாம் வந்து அந்த சைடில் கரவோரமாக அப்படியே பதுங்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 3-4 கிலோ இருக்கும் அந்த மீனுங்கள்லாம். 3 கிலோ மீன் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் எந்தளவுக்கு அது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலங்க. தண்ணிக்கு நடுவில் நிறைய வந்து கெண்டை மீனுங்கள்லாம் அப்படியே பதுங்கி பதுங்கி அப்படியே ஸ்விமிங் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஒன்றுமே விடலை, நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிட்டோம். நிறைய மீனை வந்து எப்படி பிடிச்சிருக்கோம், அது வலையில் அது வந்து ஃபோர்ஸாக போகிற தண்ணியில் நம்ம வலையை வந்து சைடில் வச்சோன்னா மீனே ஆட்டோமேட்டிக்காக வந்து வலைக்குள்ளே சிக்கிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இதில் காமிச்சிருக்கேன், பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம டேஸ்டான நாட்டு மீனுங்க. வலையில் மீனுங்களாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்கிச்சுன்னு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கிலோவுக்கு நாங்கள் வந்து மீன் பிடிச்சோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெளுத்தி, கெண்டை, தேலி, குறவை, அதுக்கப்புறம் விரால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாணி கெண்டை அப்படின்னு சொல்லிட்டு சில மீனும் மாட்டுக்குச்சு. எல்லாமே நாட்டு மீன், செம டேஸ்ட்டான மீன், வேறு லெவலில் இருக்குங்க. இது எதுவுமே வளர்ப்பு மீனும் கிடையாது, இது எல்லாமே நேச்சுரலாக அதுவாக வந்து வளர்ந்த மீனுங்க தான். எல்லாமே செம ருசியான மீனுங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 15 கிலோவுக்கு மீன் பிடிச்சதில் செம ஜாலியாக ஹாப்பியாக வந்தவங்க. செம்மையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. வில்லேஜ் சைடில் அதுவும் செம்ம நேச்சுரலான சீனரி, வேறு செம்ம சூப்பராக இருந்தது.
ஸோ இந்த மாதிரி இடத்துல மீன் பிடிக்கிறதுலாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நமக்கு வந்து மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற டைமில் ஃபிஷிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியாக பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஷேராக பிரிச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்த காமிச்சதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸும் சொல்லிட்டோம். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஸ்டேட் இல்லாமல் வெளி ஸ்டேட்லேயும் போயிட்டு நிறைய மீன்லாம் பிடிக்க போகிறோம் இனிமேல் வந்து. ஆந்திரா சைடு, கேரளா சைடு, எல்லா இடத்துலையும் அவங்களோட ஃபேவரட்டான மீனுங்க, அவங்களோட அந்த நாட்டு மீனுங்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபுல்லாக நம்ம சேனலை வந்து பாருங்கள். நிறைய உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஃபிஷிங் ரிலேட்டடான ஐடியாஸ் ஏதாவது வேணும்னாலும் நம்ம சேனலில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் டூட்டா விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஃபிஷிங் வீடியோ இனிமேல் நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.